அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை நிறைவு. தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுக்குழு முறைப்படி கூட்டப்படவில்லை என ஓபிஎஸ் தரப்பு வாதம். ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து செயல்பட மாட்டார்கள் என இபிஎஸ் தரப்பு திட்டவட்டம். அதிமுக அலுவலக கலவர வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 220 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தேமுதிக அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்த விஜயகாந்த் கையசைத்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. விவசாயத்தை அழித்து வளர்ச்சி தேவையில்லை என கருத்து. அரசு தொடக்க பள்ளிகளில் செப்டம்பர் 15 முதல் காலை சிற்றுண்டி திட்டம் தொடக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவை முன்னிட்டு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். செப்டம்பர் 11 வரை இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் எத்தனை சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன என கேள்வி. அறிக்கை அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ராமச்சந்திரன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு. ஆசிரியர் தினத்தன்று டெல்லியில் விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே பணிப்போர். பாஜக எம்எல்ஏக்கள் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு. டெல்லி எம்எல்ஏக்களிடம் பாஜக பேரம் பேசுவதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. கூட்டத்தில் 9 பேர் பங்கேற்காததால் பரபரப்பு. பறிபோகிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் பதவி. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு புகாரால் சிக்கல். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு. மத்திய மற்றும் குஜராத் மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொலை செய்யப்பட்டாரா நடிகை சோனாலி போகத். உடலில் காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். பெரியார் சிலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக வழக்கு. ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. We'll be right back.